இருந்து வரும் நிம்மதி என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்தால் அங்கே நிம்மதி வராது, அங்கே அமைதி வராது, வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்வார்கள். தலைமறைக்காத பெண் இருக்கும் வீடு, வீண் விரயம் செய்யும் ஆண், கணவனை விட சத்தத்தை அதிகமாக பேசும் பெண், பெற்றோர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நோகடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் வீடு, புறம் அதிகமாக பேசப்படும் வீடு, குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்த்து வைக்கும் வீடு, எச்சில் பாத்திரங்களை வெகுநேரம் கழுவாமல் அப்படியே போடப்படும் வீடு, சீப்பு தலை சீவிய சீப்பில் முடிகளை கூட எடுக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு, உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் வீடு, இதெல்லாம் மார்க்க மேதைகள் தெளிவுபடுத்துகிறார்கள். இப்பேற்பட்ட வீடுகளில் பரக்கத் என்பது இருக்காது, சந்தோஷ அமைதி என்பது இருக்காது. தலையை வாரிய சீப்பில் இருந்து அந்த முடிகளை எடுத்து கூட தூர போட முடியாதவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட சோம்பேறிகளுக்கு என்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது? ஆய்வு செய்துதான் சொன்னார்கள், வெறுமனே சொல்லவில்லை, சாதாரண வார்த்தைகள் இல்லை இவைகள், இவைகளெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்க நெறிகள், இவைகளை பின்பற்ற கைவிட்டதின் காரணமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகை வீடு கூட கிடைப்பதில்லை. இதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் தேடி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தருவோம், ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் இதையெல்லாம் சொல்கிறது. எச்சில் பாத்திரங்களை கூட வெகுநேரம் போட்டு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறது, குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிறது என்றெல்லாம் நாம் அதை பயன்படுத்தியிருந்தால், சரியாக கடைபிடித்திருந்தால் மாற்றார்களும் அறிந்து நமக்கு வீடு தர முன் வந்திருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை. இது விஷயங்கள், மார்க்கம் நமக்கு சொல்லித்தந்திருக்கும் செய்திகளை நாம் கவனித்தோமா, அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமா? எப்பேற்பட்ட விஷயங்கள் வீடுகளில் இருப்பது இறைவனுக்கு பிடிக்காது, அதையும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மசாமீர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. இசையை எழுப்பும் கருவிகள், சில கருவிகள் இருக்கிறது, அதில் இசையும் வரும், அதில் நல்ல செய்திகளையும் நாம் கேட்கலாம் பார்க்கலாம் என்றிருக்கும் பட்சத்தில் அது நாம் பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது. ஆனால் சில கருவிகள் வெறுமனே இசைக்காக வேண்டிய பயன்படுத்தப்படக்கூடிய புல்லாங்குழல், கீதால் போன்ற இந்த இசைக்கருவிகள் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள். காரணம், அங்கே அல்லாஹுடைய நினைவு இருக்காது. அல்லாஹுடைய நினைவு இல்லாத இடத்தில் வானவர்கள் வருவதில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய திக்ரு தான் வானவர்களின் உணவு. தனக்கு உணவு எங்க இருக்குதோ அங்கதான் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம வீட்டில் உணவு இல்லை, அல்லாஹ்வுடைய விக்கிரைத்தான் அவர்கள் உட்கொள்கிறார்கள், அதுதான் அவர்களின் உணவு. அந்த உணவு நம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே வானவர்கள் வருவார்கள். அவர்களுடைய உணவு நம் வீட்டில் இல்லாத பொழுது வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக பெருமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் சிந்தனை விட்டு உங்களை அப்பாற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அங்கே நீங்கள் நிம்மதியை காண முடியாது. இறைவனின் சிந்தனை இருக்க வேண்டும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொழுகும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொழுவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள், அந்த இடத்தில் நீங்கள் தொழுது வாருங்கள். பரலான தொழுகைகள் ஆண்கள் வீட்டில் தொழக்கூடாது. கடமையான தொழுகைகள் பள்ளிக்கு மட்டும்தான் ஆண்கள் தொழ வேண்டும். ஆனால் சுன்னத் நஃபில்கள் ஆண்களுக்கும் ஏற்றது வீடுதான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸய்யினூ தியாரக்கும் பின் நவாஃபில், உங்களுடைய வீடுகளை நஃபில் தொழுகைகளை கொண்டு அலங்கரியுங்கள். டைல்ஸ்களை கொண்டு அல்ல, பெயிண்ட்களை கொண்டு அல்ல, விதவிதமான விளக்குகளை கொண்டு அல்ல, மாறாக நஃபில் சுன்னத்துகளை உங்கள் வீடுகளில் தொழுவதன் மூலம் உங்கள் வீட்டினுடைய அழகை மெருகேற்றுங்கள் என்று சொல்வார்கள். இப்படியும் சொன்னார்கள், லா தஜாலு புயூதக்கும் குபூரா, உங்கள் வீடுகளை நீங்கள் கபருக்குழிகளைப் போல இருட்டானதாக ஆக்கிவிடாதீர்கள். ஏன்னா எந்த வீட்டில் தொழுகை நிலைநாட்டப்படவில்லையோ அந்த வீடு அல்லாஹ்வின் பார்வையில் கபருக்குழியைப் போன்று இருட்டானது, இருள் நிறைந்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே தொழுகும் இடத்தை அமைத்து பெண்கள் அவர்கள் தங்களுடைய கடமையான சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றுவதோடு முடிந்தவரை இயன்றவரை ஆண்களும் சுன்னத்து நஃபில்களை வீடுகளில் தொழுவது பரக்கத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதில் குறிப்பாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத். பெருமானார் அவர்கள் தன்னுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை பார்த்து சொல்வார்கள், ஒரு அருமையான ஒற்றை உபதேசம் செய்வார்கள், அலியே என் மகளை உனக்கு திருமணம் முடித்து தந்திருக்கிறேன், எனவே நீ சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அவசியம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், என் வாழ்வின் என்னுடைய இல்லத்தின் சந்தோஷத்திற்கு அமைதிக்கு பரக்கத்திற்கு வழி சொல்லுங்கள் என்ற பொழுது பெருமானார் அவர்கள் சொன்ன செய்தி, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை உன்னுடைய வீட்டில் தொழுது வாருங்கள், ஃபர்லுக்கு பள்ளிவாசலுக்கு வாருங்கள்.
இதை நீங்கள் நிலைநாட்டினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் என்று தன் மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மாமனார் பெருமானார் அவர்கள் சொல்லி தந்த அற்புத உபதேசம் இது. குறிப்பாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை வீடுகளில் ஆண்கள் தொழுக வேண்டும். அதன் மூலம் பரக்கத் ஏற்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள்.